ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு நார்மலாக நம்ம யோசிப்போம் இல்லைங்களா, இந்த COVID-19 அப்புறம் நம்ம வந்து எந்த மாதிரி பிஸ்னஸ் செய்யறது, இல்லை COVID-19 வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நமக்கு லாக்டவுன்ஸ் போட்டாங்க அப்படின்னாலும் அந்த பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும், நமக்கு ப்ராஃபிட் இருந்துக்கிட்டே இருக்கணும், சேல்ஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துங்கள்லேயுமே இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப வரவேற்பு இருக்குது. இதோட ப்ராடக்ட் மினிமம் ஆஃப் மினிமம் நம்ம வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னாலே வாரம் ஒரு 80,000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க யாராச்சும் வந்து ஒரு தொழில் தொடங்கணும், நிறைய பேர் சொல்கிறீங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு இடம் கிடையாது, ஸோ லீஸ்க்கு வாங்கினாலும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வாங்கணும், அதை மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போகிற மாதிரியான ஒரு பிஸ்னஸ், ஒரு பல்காக வாங்குற மாதிரியான பிஸ்னஸ் எதுனா இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் ரொம்ப ஆப்டாகவே சூட் ஆகும். ஸோ இது என்ன அப்படின்றத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீச்சிங் பவுடர் மேனுஃபேக்சரிங். ப்ளீச்சிங் பவுடர் ரீபேக்கிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ரீபேக்கிங் அப்படின்னும் போது பல்காக நம்ம அந்த ப்ராடக்டை வாங்கி ரீபேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிடணும், இவ்வளோதான் நடக்கும் அந்த இடத்துல. ஸோ மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு நமக்கு வந்துட்டு ₹1.50 இந்த மாதிரி தான் மார்ஜின் வைக்க முடியும். ரொம்ப லாட்டாக நம்ம வந்து அதை வந்து சேல்ஸ் பண்ணணும். பட் இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் மேனுஃபேக்சரிங் யூனிட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதே போல் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப வேஸ்டான இண்டஸ்ட்ரிங்க. நம்மளுக்கு டிஸ்இன்ஃபெக்ட், நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவிட் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர்ஸ் வந்து நிறைய யூசேஜ். ஸோ ஒரு கெமிக்கல் காம்பவுண்டாகவும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ளீச்சிங் பவுடரில் பொறுத்தளவுக்கு எல்லோ ஒயிட் ரெண்டு கலர்லையுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். கால்சியம் குளோரைடும் லைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைம் ஸ்டோன்ஸ் இது ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. குளோரின் கலந்த தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த பூச்சி புழு ஏதாச்சும் வந்து கொசுக்கள் இந்த மாதிரி எது இருந்தாலும் அதை வந்து அழிச்சிடும். அது முட்டையிட்டு இருந்தாலும் அந்த தண்ணி வந்து நம்ம வந்து 24 hours அதுக்கு நம்ம இந்த குளோரின் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம், அது வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினான ரா மெட்டீரியலே இதுக்கு ரெண்டே ரெண்டு தான், லைம்ஸ்டோன் அதே போல் குளோரின் ட்ரை கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைம்ஸ்டோன் குளோரின் ட்ரை கேஸ் இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினி பிளான்ட், ப்ளீச்சிங் பவுடர் தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு மினி பிளான்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துங்களில் தான் நம்ம பண்ண முடியும் இதை. அந்த பிளான்ட் எவ்வளோ அது ப்ரைஸு என்ன விவரம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக அந்த பிளான்ட் வாங்குற இடத்துலேயே உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸும் சப்ளை பண்ணிடுவாங்க, எப்படி இதை பண்ணுறது அப்படின்ற ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க. முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு பிளான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வில்லேஜ் சைடில் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற இடங்கள் இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்கள் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஏதாவது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க வில்லேஜ் சைடில் அப்படின்னும் போது, ஸோ கண்டிப்பாக வந்து வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூசஸ் ப்ளீச்சிங் பவுடர் பொறுத்த அளவுக்கு நம்ம என்னங்க யோசிக்கிறோம், தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கும் நம்ம பாத்ரூமில் ஸ்மெல் வராது இருக்கிறதுக்கு போடுறதுக்கும் தானே ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் ஆகுதுன்னு யோசிக்கிறோம். அதை தவிர்த்து நிறைய யூசஸ் இருக்குங்க. ப்ளீச்சிங் பவுடர் வந்து நம்ம அழுக்கு துணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா ஒயிட் கிளாத்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு கிளாத்ஸ் ஆகட்டும், ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வச்சு அதை துவைக்கிறோம் இல்லை மிஷின்லேயே ஒரு ஸ்பூன் போட்டு விடுறோம் நம்ம ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னும் போது நம்மளோட துணிகள் எல்லாம் நல்லா பல பலன்னு பளிச்சுட்டு அதில் இருக்க கிருமிகள், முக்கியமாக வந்து பேக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வேர்வை நம்ம போட்டிருக்கோம், வேர்வை இருக்கும், பஸ்ஸில் போயிட்டு வருவோம், ட்ரெயினில் போயிட்டு வருவோம், ஒருத்தங்க நம்மளை உரசுவாங்க இடிப்பாங்க, அவங்களோட பேக்டீரியாஸ் நம்மளோட ஷர்ட்ஸில் இருக்கும், அதை அப்படியே கொண்டு வந்து வீட்டில் மாட்டினோம்னா நம்ம ஒரு ஏசி ரூமில் மாட்டுறோமோ ஃபேனில் மாட்டுறோமோ க்ளோஸ்டு சரௌண்டிங்ஸில் மாட்டும் போது வீடு ஃபுல்லாக அந்த கிருமி பரவும். ஸோ அதனால தான் நம்ம டெய்லி கிளாத்ஸை துவைக்கணும் அப்படின்றோம். ஸோ அப்படி துவைச்சாலும் நார்மல் கிளீனிங்க்கு பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் அவ்வளோவும் நல்லது. லாண்ட்ரியில் தான் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க ப்ளீச்சிங்ஸ். ஹாஸ்பிட்டல் கிளாத்ஸ் எல்லாம் துவைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து காட்டன் லெனின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இண்டஸ்ட்ரியில் ப்ளீச்சிங் பவுடர் தான் வந்துட்டு ப்ளீச் துணி நல்லா வெளுக்கிறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் டன் கன்ஸில் ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 டன் 1000 டன் யூஸ் பண்ணுவாங்க இந்த ப்ளீச்சிங் பவுடர்ஸ்.
அதே போல் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுங்க, நிறைய இடத்துல வந்து ஆக்சிடைசர்ஸ் நமக்கு தேவை. இந்த மாதிரி வந்து கெமிக்கல் காம்பவுண்ட் அந்த பைண்ட் பண்ணுறதுக்கு, பில்ட் பண்ணுறதுக்கு, அது எல்லாத்துக்குமே வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் மேஜர் காம்போனன்ட். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ட்ரீட்மெண்ட், வாட்டர் பொறுத்த அளவுக்கு நமக்கு எல்லா இடத்துலையும் இப்போ சின்ன சின்ன டேங்க் முதற்கொண்டு பெரிய அளவுக்கு கார்பரேஷன்ஸில் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, டேங்க் பஞ்சாயத்தில் அந்த மாதிரி டேங்க் வரைக்குமே ப்ளீச்சிங் பவுடர், இது இந்த குளோரின் வாட்டர் தான் வந்து நமக்கு வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. அதை தவிர்த்து சில்க்கு, உல் கிளாத்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ரா மெட்டீரியல்ஸ், அதை ப்ளீச் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உட் பல்ப், பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் ஆகுது இந்த ப்ளீச்சிங் பவுடர். நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மெயினான விஷயம் மேனுஃபேக்சரிங், குளோரோஃபார்ம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரா மெட்டீரியலே வந்து இது தான். ஸோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ளீச்சிங் பவுடரோட தேவைகள் இருக்குது. ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை மட்டும் இல்லாமல் பேப்பர் இண்டஸ்ட்ரி, லாண்ட்ரிஸு, வாட்டர் சப்ளைமெண்ட் சப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல குளோரோஃபார்ம் மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதே போல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய வந்து இந்த ஒரு பை ப்ராடக்டாக வச்சு வேற ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறது, அதே போல் சீவேஜ் வாட்டர், இந்த காவா தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, சீவேஜ் வாட்டர், நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் ஆகுது. அதை தவிர்த்து ஹவுஸ்ஹோல்ட், நம்ம வீட்டுங்கள்லாம் அங்கங்கே யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், எல்லா இடத்துலையும் வந்து மாநகராட்சி வண்டியில் வந்து சானிடைசர் ஸ்ப்ரே பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நம்ம கடையில் நார்மலாக 100 ml 150 ரூபா 200 ரூபான்னு வாங்குறோமே, அந்த சானிடைசர் எடுத்துகிட்டு வந்து லாரி கணக்கில் பண்ண முடியுமா, 1 crore ரூபாய்க்கு மேலே செலவாயிடும் நம்மளோட ஊர் அதில் வச்சு சுத்தம் பண்ணோம் அப்படின்னா, அது பண்ணுறது கிடையாது. நார்மலாக ப்ளீச்சிங் பவுடர் இருக்க பாருங்கள், அது இவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு சேர்த்துப்பாங்க. ஸோ அந்த அளவை வச்சு தான் வந்து நமக்கு வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு வருவாங்க. தோராயமாக பார்த்தீங்கன்னா 21 gram வந்து ஒரு 100 ml மிக்ஸ் பண்ணுறோம் ப்ளீச்சிங் பவுடர்னும் போது, அதுதான் ஆப்டான ஒரு அளவு. நம்ம கண்டபடி சும்மா வந்து ஒரு 2 spoon போட்டுட்டு ஒரு பக்கெட் ஃபுல் தண்ணியில் அதை கலந்துட்டு அதை ஊற்றி விட்டால் சூப்பராகிடும், நமக்கு தூய்மையாகிடும், டிஸ்இன்ஃபெக்ட் ஆகிடும் நினைப்போம், அப்படி கிடையாது. ஸோ 21 gramல் வந்து 100 ml ஆஃப் வாட்டர் கலந்தால் தான் அது கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கும். யூஸ்வலாக இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ரஃப் ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளீச்சிங் பவுடரை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த ட்ரை குளோரின் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த ஸ்லேக்குடு லைம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு, அந்த அது என்னென்னா ஒரு சுண்ணாம்பு பவுடர் தான், அதில் வந்து அந்த கேஸ் உங்களுக்கு ஃபார்ம் விடும்போது அது அதிலிருந்து தான் வந்து அந்த பவரே கிடைக்கும். ப்ளீச்சிங் பவுடர் நெடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நெடி வந்து குளோரின் கேஸ் வந்து அதில் பாஸ் பண்ணுறதுனால தான். நம்ம மாஸ்க் போட்டுட்டு ஏதாச்சும் வந்துட்டு நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது கூட நம்ம துணி ஏதாவது கட்டிட்டு தான் மூக்கில் பண்ணுவோம், ஏன்னா நெடி எரிச்சுனா நெஞ்சு எரிச்சல் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அந்த நெடி அந்த எஃபெக்டை நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் கேஸ் தான். ஸோ அது லைம் கூட ரியாக்ட் ஆகும்போது இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இந்த இதை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணோன்னா இதோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப சிம்பிள், 2 பொருளை வச்சு இதை மேனுஃபேக்சரிங் பண்ணிட முடியும் அப்படின்னாலும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும், இது ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்றதுனால. ஸோ ப்ராப்பராக வந்து இதை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் அவுட்லுக் நான் சொன்ன இல்லைங்களா, நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இதுக்கு ரொம்ப வரவேற்பு ஜாஸ்தின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா US dollar படி இது உங்களுக்கு $5 billion அளவுக்கு வந்து 2016 இதோடைய ப்ராடக்டை வேல்யூ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, CAGR அப்படின்னு சொல்கிற நமக்கு வந்து ஒரு குரூப், ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்களேன், இவங்க தான் வந்து இதை பற்றியான விஷயங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட வந்து more than 3% அளவுக்கு இதோடைய மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும் 2018 2026 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல் குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃப்ரெஷ் வாட்டர், எல்லாருக்குமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றது தேவை. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ப்ளீச்சிங் பவுடரோடைய டிமாண்ட்ன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல்ப் அண்ட் பேப்பர் அப்ளிகேஷன்ஸ், பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்து அவ்வளோ யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அது இது இருந்தால் தான் ப்ளீச்சே பண்ண முடியும் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில், இதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. இப்போ கரண்ட்டாக நம்ம வேர்ல்டு வைடு கெமிக்கல்ஸ் எல்லாமே தயாரிக்கணும் இல்லைங்களா, அது எல்லாத்துலேயுமே இந்த ப்ளீச்சிங் பவுடரோட தேவைகள் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிமர் ஃபோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நார்மலாக நிறைய இடத்துல இந்த பிளாஸ்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அதுக்கு ப்ளீச்சிங்ஸ் வந்து நிறைய வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, நம்ம WHO மூலயமா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், அது 2.2 million அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவல்ஸ் தனி நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா உலக அளவில் கணக்கு எடுத்தப்ப இறந்துருக்காங்களாம். என்ன ரீசன் அப்படின்னா வாட்டர் பான் டிசீஸ், வாட்டர்லேயே உருவாகுது பார்த்தீங்களா. நார்மலாக நம்ம சொல்லுவோம் காலரா அப்படின்னு சொல்லுவோம், தண்ணி சுத்தமாக சூடு பண்ணி குடிக்காம நம்ம வந்துட்டு ஏதாச்சும் வந்து பாக்டீரியாஸ் ஏதாச்சும் ஃபங்கஸ் இதுல இருந்தால் அப்படியே நம்ம குடிச்சிடுறது, மழைக்காலங்களில் வந்து கொதிக்க வச்சு குடிக்கணும் அப்படின்வாங்க. ஏன்னா
சளி பிடிச்சிக்கும் அப்படின்ற ஒரு ரீசன் மட்டும் இல்லை, மழை காலத்தில் நிறைய பூச்சிகள் நிறைய கொசுகள் ஃபார்ம் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு, புழுக்கள் ஃபார்ம் ஆக, அது தண்ணியில் பாக்டீரியாவை வந்து ஃபார்ம் ஆச்சு, அதை குடிச்சோம்னா தான் நமக்கு காலரா வருது, வாந்தி வர்றது, இந்த லூஸ் மோஷன் டயரியாஸ் வர்றது, வாட்டர் கண்டென்ட் நம்மளோட பாடியிலேருந்து ஃபுல்லாக போய் நம்ம வந்து இறக்குற அளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போயிடுறோம். ஸோ அந்த அனலைஸ் படி பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம்ன்றதுனால நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு தேவையான மிஷின் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு கொடுக்குறேன். இதோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 20 tons வரைக்கும் இது வந்து ப்ரொடக்ஷன் நம்மளால் வந்து சப்ளை பண்ண முடியும். பேக்கிங்கை பொறுத்தளவுக்கு எப்படி இதை பேக் பண்ணுவாங்கன்னா பாலி பேக் மூலயமா. இப்போ நீங்கள் கேட்பீங்க 20 tons அப்படின்றது பண்ண முடியுமா, 1 kg 2 kg பேக்கெட்ஸ் தானே கடைகளில் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. கடைகளில் விற்கிறவங்க டைரெக்டாக கம்பெனிக்காரங்க கிடையாது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க கிட்டேருந்து ஹோல்சேலர் வாங்குவாங்க. அவங்க மேனுஃபேக்சர்ஸ்க்கு சப்ளை பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா 50 kg மூட்டை 25 kg மூட்டை 100 kg மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 200 மூட்டை 300 மூட்டைன்னு கொடுத்துருவாங்க. அவங்க லாரியில் எடுத்துகிட்டு வந்து அதை ரீபேக்கிங் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பிராண்டட் கம்பெனிஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி சப்ளை போயிட்டு தான் இருக்கும், 500 kg 600 kg அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு 200 kg 300 kg சொல்லிட்டு பேக்கெட்ஸ் போடுறாங்க. ஏன்னா பிராண்டிங், அவங்க பிராண்ட் வந்து வெளியே தெரியணும், அதனால ஒரு பெரிய லாபம் அப்படின்றது கிடையாது. பட் பிராண்டிங்காக நிறைய பேர் வந்து ரீட்டெயில் அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 14 rupees வந்து பல்காக மேனுஃபேக்சர்கிட்ட பல்காக நம்ம வாங்கும் போது, அதாவது 5 tons மோர் தென் 5 tons 10 tons அந்த மாதிரி வாங்கும் போது தான் நமக்கு வந்து 14 rupees அந்த காஸ்டிங் தருவாங்க. அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம 4 rupees அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியுங்க. ஒரு 20 tons சப்ளை பண்ணுறோம் வீக்லி அப்படின்னும் போது 80,000 rupees கிட்ட நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட்ன்றது இருக்க முடியும். ஸோ 20 tonலாம் சப்ளை பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இனிஷியலில் பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கெட்டிங் அவுட்லுக் பற்றி நான் சொல்லியிருக்கேன், எங்கெங்கெல்லாம் இது யூஸ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் கடைகளை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் டார்கெட் பண்ணி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக இந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண முடியும். இல்லைங்க இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுலாம் பண்ணுற மாதிரி இல்லை, இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பெஸ்ட் ரீபேக்கிங்க்கு போயிடுங்க. ஸோ ரீபேக்கிங் இண்டஸ்ட்ரியில் இதை தாராளமாக வந்து உங்களால் ஒரு மினிமம் மார்ஜின் வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000-20,000 வந்து மார்ஜின் வச்சு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ 10,000 ஏர்ன் பண்ணால் கூட ரீபேக்கிங்கில் ஓகே தான் இல்லைங்களா. ஆனால் இது ரீபேக்கிங்க்கு நீங்கள் பல்காக வாங்கும் போது உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து குவான்டிட்டி அப்படின்றத அதிகமாக தான் எடுக்க சொல்லுவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 100 kg 200 kg எடுக்கிறீங்க அப்படின்னா கிலோ வந்து உங்களுக்கு 30-32 rupees இல்லை 25 rupees இந்த மாதிரி ரேட்டுக்கு சொல்லுவாங்க. அதை எடுத்து நீங்கள் ரீபேக்கிங் பண்ணி உங்களோட பிராண்டிங்கில் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்து 1 kg 75 rupees உங்களுக்கு 250 rupees வரைக்கும் கூட விற்கிறாங்க ப்ளீச்சிங் பவுடரை பொறுத்தளவுக்கு. ஸோ நீங்கள் ஒரு 75 rupees மார்க்கெட் அதை நீங்கள் டைரெக்டாக பிடிக்கிறீங்க இந்த மாதிரி ரீபேக்கிங் மூலயமா அப்படின்னா கூட 25 rupees/kg வாங்கினா கூட உங்களுக்கு வந்து ஒரு 10-15 rupees அந்த மாதிரி மார்க்கெட்டை பிடிக்கலாம் நீங்கள். ஆனால் டன் கணக்கில் உங்களால் சேல்ஸ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ரீசனபிள் அமௌண்ட்டாக நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.